நம்ம உலகத்துல வாழ்ற மிகப்பெரிய ராட்சத உயிரினம்னா அது நீலத்திமிங்கலம். நம்ம பூமியில இருக்கிற எல்லா உயிரினத்தையும் விட இந்த நீலத்திமிங்கலம் தான் மிக பெருசும் கூட எடையும் அதிகம். அப்படி பார்த்தா உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய மீன்கள்ல திமிங்கலம் தானே முதல் இடத்துல இருக்கணும். ஆனா திமிங்கலம் கிடையாதுங்க. என்னடா சொல்ற, மிகப்பெரிய உயிரினம் திமிங்கலமா இருக்கு, அப்ப மீன் வகையிலயும் அதுதானே இருக்கணும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஏன் திமிங்கலம் மீனோட வகையில வராதுன்னா, ஏன்னா திமிங்கலம் ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும், ஆனா திமிங்கலங்கள் முட்டையெல்லாம் இடாது, இது குட்டி போ பால் கொடுக்கும். அதனால இது மீனோட இனத்துல வராம விலங்குகள் இனத்துல வரும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ப்ளூ வேல் ஏன் மிகப்பெரிய மீன் இனம் இல்லைன்னு. அப்ப எது தாண்டா உலகத்திலே மிகப்பெரிய மீன் கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மைக்ல சொல்லு. 10வது இடத்துல நம்ம பார்க்க போற மீன் ஹூட்விங்கர் சன்ஃபிஷ். இந்த மீன் பாக்குறதுக்கு தட்டையா நீள்வட்ட வடிவில் இருக்கும். இது 8 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட எடை எவ்வளவு இருக்கும்னா 1.8 டன் இருக்கும். இப்படி ஒரு மீன் வகை இருக்குன்னு 2014 நியூசிலாந்துல உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த மீனை அவ்வளவு சீக்கிரம் வசிக்காத மீனை மெக்சிகோ வளைகுடாவில் உள்ள மீனவர்கள் பிடிச்சிருக்காங்க. 8வது இடத்துல நம்ம பார்க்க போற மீன் பெலுடா ஸ்டர்ஜன். இத பிக் ஸ்டர்ஜன்னு சொல்றாங்க. இந்த மீன் 24 அடி நீளம் வரையும் வளரக்கூடியது. இதோட எடை சுமார் 2.1 டன் வரைக்கும் இருக்கும். இது காஸ்பியன் கருங்கடல் பகுதியில் வாழுது. இதுக்கு தெற்கு கடல் சூரிய மீன் பம்ப் சன்ஃபிஷ் இன்னொரு பேரும் இருக்கு. இது 11 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட எடை எவ்வளவு இருக்கும்னா 2.3 டன் இருக்கும். இது கிடைமட்டமா படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தண்ணீருக்குள்ள செல்ல தன்னோட நீளமான துடுப்புகளை பயன்படுத்துமா. இது முட்டைகள் வரைக்கும் உற்பத்தி செய்யுமா. இந்த மீன் ரொம்ப மென்மையானதா இருக்குமா. இத ஜப்பான்லயும் தைவான்லயும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. இது அடிக்கடி தண்ணி மேல குதிச்சுக்கிட்டே இருக்குமா. இது அடிக்கடி குதிக்கிறதுனாலும் இதோட அளவு ரொம்ப பெருசா இருக்கனாலும் ஏராளமான படகு விபத்து ஏற்படுதாம். 5வது நம்ம பார்க்க போற மீன் ஜெயண்ட் ஓசியானிக் மண்டாரே. இத அட்லாண்டிக் மண்டாரேன்னு சொல்றாங்க. இது 15 அடி நீளமும் 30 அடி அகலம் கொண்ட ரக்கையை கொண்டிருக்குமா. இது வெப்பமண்டல நீர்ப்பகுதியிலையும் மிதமான வெப்ப நீர்ப்பகுதியிலையும் வாழுமா. இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு கம்பளியை விரிச்சு போட்ட மாதிரி வட்டு வடிவுல இருக்கும். இது சவுத் ஆப்பிரிக்கால உள்ள கடல் பகுதியில அதிகமா காணப்படுது. 4வது நம்ம பார்க்க போற மீன் டைகர் ஷார். இது 24 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட வெயிட் 3.1 டன் வரைக்கும் இருக்கும். இது அதிகமா பசிபிக் தீவுகளை சுத்தி காணப்படுது. இந்த வகையான சுறாக்கள் அதிகமா தனிமையா இருக்க விரும்புமா. இது அதிகமா மீன் பிடித்தல் காரணமா அழியும் தருவாயில இருக்கான். இந்த மீன் வகை ரொம்பவும் ஆக்ரோஷமான மீன் வகை. இதனால ஏகப்பட்ட மனிதர்கள் இறந்திருக்காங்க. 3வது நம்ம பார்க்க போற மீன் கிரேட் ஒயிட் ஷார்க். இது 24 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட எடை 3.3 டன் வரைக்கும் இருக்கும். இந்த வகை சுறாக்கள் 70 வயது வரைக்கும் உயிர் வாழும். இதால மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நீந்த முடியும். இந்த சுறாவால 3300 அடி ஆழம் வரைக்கும் போக முடியும். இந்த வகை சுறாக்கள் மற்ற மீனை காட்டிலும் மிகவும் ஆக்ரோஷமானது. இதால மனிதருக்கு அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுது. இந்த வகை சுறாக்கள் பல பகுதிகளில் வாழுது. அதுல சவுத் ஆப்பிரிக்கால உள்ள டயர் தீவுன்ற இடத்துல மக்கள் வாழ்ற பகுதியும் ஒண்ணு. 2வது இடத்துல நம்ம பார்க்க போற மீன் பாஸ்கிங் ஷார்க். இது 40 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட வெயிட் 4.3 டன் வரைக்கும் இருக்கும். இது பிளாங்க்டன் உண்ணக்கூடிய 3 வகை சுறாக்கள்ல இதுவும் ஒண்ணு. இது வெப்பமான நீர்ப்பகுதிகளில் அதிகமா காணப்படும். இது அதிகமா தனிமையா வாழ விரும்பும். இது சின்ன சின்ன கூட்டங்களாகவும் வாழும். இது 50 வயது வரைக்கும் வாழக்கூடியது. மொதல் இடத்துல நம்ம பார்க்க போற மீன் தான் வேல் ஷார்க். உலகத்திலே மிகப்பெரிய மீன்னா அது இந்த ஷார்க் தான். இதோட நீளம் எவ்வளவு இருக்கும்னா 41 அடி வரைக்கும் இருக்கும். இதோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட 21 டன் இருக்கும். இது மிகப்பெரிய உயிர் உள்ள பாலூட்டி அல்லாத முதுகெலும்பு கொண்ட மீன் ஆகும். இதால 70 டிகிரி பாரன்ஹீட் உள்ள தண்ணில கூட வாழ முடியும். இது அதிகமா தனிமையாக வாழ விரும்புமா. இது பெரும்பாலும் கடற்கரை ஓரங்களிலும் திறந்த நீர் பகுதிகளிலும் வாழுது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட வேல் ஷார்க் 47,000 பவுண்ட் வெயிட்டும் 42 அடியும் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உலகத்தில் எது மிகப்பெரிய மீன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மைக்ல சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மைக்ல சொல்லி. சி யூ டுமாரோ.